ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம மார்வலோட ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் இதோட சீக்குவல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் கமிங் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ ஹோம் கமிங்கோட 2 தான் ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த படத்தோட ஒரு ரீசெண்டாக ஒரு செட்பிக் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ இது என்ன செட்பிக் லீக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு பிளாக் சூட்டோடு இருக்கார். இது கொஞ்சம் யோசிக்கிற வேண்டிய விஷயம். இதனால் இவர் பிளாக் சூட்டில் இருக்காருங்கிறதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இப்போதைக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் 4 அது முடிஞ்ச பிறகு தான் ஸ்பைடர்மேனோட இந்த காஸ்ட்யூமுக்கான ஒரு விளக்கம் நமக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு இதில் ரெண்டு விதமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர் சூட்டு வந்து இன்ன சூட்டாக இருக்கும், இப்போதைக்கு இது எப்படி கிடச்சதுன்ட்டு யாரும் இப்போது யோசிக்கல. இது வந்து இன்னும் ஒரு காஸ்ட்யூமாக இருக்கும்ட்டு தான் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரெண்டு பேர் அதாவது ரெண்டு காஸ்ட்யூமை கம்பேர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைடர்மேன் ஸ்டெல்த் சூட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நாயர் சூட், இது ரெண்டு சூட் தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ரெண்டு தடவை ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் காஸ்ட்யூம் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்டெல்த் காஸ்ட்யூம் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டெல்த் காஸ்ட்யூம்னா என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டெல்த் காஸ்ட்யூமுங்கிறது நம்ம பீட்டர் பார்க்கர் தான் இப்போதைக்கு, அதாவது நம்ம டாமால் நடிக்கிறார் பீட்டர் பார்க்கர். அந்த பீட்டர் பார்க்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஸ்பைடர்மேனு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் தான் கிரியேட் பண்ணுவார் இந்த சூட். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, ஹாப் காப்ளின் அதாவது ஹாப் காப்ளின் சோனிக் ஸ்ட்ரிக் ஸ்க்ரீமில் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பைடர்மேன் ஸ்டெல்த் காஸ்ட்யூம் வந்து அவர் உருவாக்குறாரு. ஸோ அந்த சோனிக் ஸ்க்ரீம் தான் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குமா, அதனால் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து அதாவது பீட்டர் பார்க்கர் வந்து இந்த சூட்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ லைட் அண்ட் சவுண்ட் அரவுண்ட் வந்து இது வந்து ஃபுல்லாகவே இன்விசிபிளாக ரெண்டர் பண்ணிக்குமா, அந்தளவுக்கு இந்த ஸ்டெல்த் சூட்டுக்கான பவர் இருக்குது. அதுக்கப்புறம் நாயர் சூட்டுக்கான, நாயர் சூட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பிளாக் கோட்டு, அதுக்கப்புறம் வந்து சாதாரண காகிள்ஸ் கண்ணில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 1930s பிளாக் லெதர் மாஸ்க் வித் காகிள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் லெதர் 1930s ஸ்டைலில் இருக்குமா, ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு, அதாவது லெதர் கோட்டு போட்டுக்கிட்டு ஸ்ட்ரீட்டில் இறங்கி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதான் நாயர் சூட்டு. ஸோ மேக்ஸிமம் ஸ்டெல்த் சூட்டாக தான் இருக்கும். ஸோ அதான் நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் ஸ்டே டியூன்ங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.